ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த 3 ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவம் ஹியூமன் எரரா அல்லது சதி வேலையா அல்லது ஏதாவது மிஷினரி எரரா அப்படிங்கிற உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு. இது கண்டிப்பாக ஹியூமன் எரர் தான் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஒரிசாவில் பாலசூர் டிஸ்ட்ரிக்டில் பஹாநகர் ஸ்டேஷனில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு சரக்கு ட்ரெயின் மேலே மோதினதில் தடம் புரண்டு அங்கே ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு, கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் மேலே மோதுது. ரெண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட பெட்டிகள் தடம் புரண்டதில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடக்குது. இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 293 பேர் இறந்தும் போகிறாங்க, 1000 மேற்பட்டோர் காயம் அடைகிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலைஸ் வந்து பண்ணியிருக்கிறவங்க வந்து 50 பேருக்கு மேலே வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அங்கே புவனேஸ்வரில் இருக்கிற மருத்துவமனையில் இன்னும் 50 மேற்பட்ட அடையாளம் காணப்படாத உடல்களும் இருக்குது. ஸோ இந்த கோர நிகழ்வில் பின்னணியில் நடந்தது என்ன அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரிப்போர்ட் வந்து இப்போ வெளியாயிருக்கு. இதை பற்றி 2 ஆணையம் வந்து விசாரிச்சுருந்தாங்க. ஒன்று வந்து சிபிஐ விசாரித்தாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா சிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷனர் ஆஃப் ரயில்வே செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து விசாரித்தாங்க. ரெண்டு பேருமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சிஆர்எஸோட ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அந்த சிஆர்எஸ் ரிப்போர்ட் படி தான் இது ஹியூமன் எரர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சிபிஐ விசாரிக்கும்போது அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பற்றி ரயில்வே பற்றியெல்லாம் பெரிய டீப்பான நாலேஜ் இருக்காது, அவங்களுக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்கும். சிஆர்எஸ் விசாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து டீப்பான நாலேஜ் கிடைக்குங்கிறனால அவங்க ஃபஸ்ட் ரிப்போர்ட் இப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவாக இது வந்து ஹியூமன் எரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த விபத்து நடந்த போதே பிரதமரும் ப்ளஸ் வந்து ரயில்வே அமைச்சரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதன் பின்னணியில் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக இது ஏதோ ஹியூமன் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. அது இந்த உண்மை இப்போ வெளியாயிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டமோட வேலை என்ன அப்படின்னா ட்ரெயினோட மூமெண்ட்டையும் அது ட்ராக் சேஞ்ச் ஆகிறதையும் கரெக்டாக கண்காணிக்கிறது தான். இந்த ட்ராக் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா இந்த ட்ரெயின் மெயின் லைனில் வந்துட்டு இருக்குன்னா அதை லூப் லைனை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாதையிலேருந்து இன்னொரு பாதைக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெயிட் இருக்கும், அந்த பெட்டியோட வெயிட்டெல்லாம் அதை வந்து கரெக்டாக வேறு பாதைக்கு மாறணும். அப்படி நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் அது மிகப்பெரிய விபத்தாக மாற நேரிடும். ஸோ இதனால தான் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மேனுவலாக யூஸ் பண்ணால் கூட அதில் நிறைய எரர் வரக்கு ஹியூமன் எரர் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டிஜிட்டலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் 3 யூனிட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் சர்க்கியூட்ஸு, செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாயிண்ட்டு, 3வது சிக்னல் யூனிட். இந்த 3 யூனிட்டும் சேர்ந்து தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் சர்க்கியூட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமில் ஒரு ட்ரெயின் மட்டும்தான் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் இந்த ட்ராக்கிங் சர்க்கியூட்டோட வேலை. ஸ்விட்ச் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ட்ராக்கில் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் அதை கரெக்டாக அடுத்து அதாவது மெயின் லைனில் வந்துட்டு இருந்ததுன்னா அதை லூப் லைனில் மாற்றி விடுறோம். அதுதான் இந்த ஸ்விட்ச் பாயிண்ட்டோட வேலை. பேஸ்ட் ஆன் தட் இதன்படி சிக்னல் கொடுக்குறது தான் இந்த சிக்னல் யூனிட்டோட வேலை. ஸோ இதன் மூலமாக ஆப்போசிட்டில் அடுத்து வர ட்ரெயின் வந்து வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்தும் கூட எப்படி இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு என்னென்னா இங்கே மெயின்டெனன்ஸ் சிக்னலிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கான மெமோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீகனெக்டிங் மெமோவும் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் ரன் பண்ணணும். இந்த ட்ரையல் ரன் பண்ணுறத ப்ரொசீஜரெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இவங்க சரியாக பண்ணினாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரீகனெக்டிங் மெமோ கொடுத்ததுக்கப்புறமும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிக்னலிங் வந்து மேனுவலாக பண்ணியிருக்காங்க. அதாவது
அங்கே புல் பேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மெயினாக என்ன அப்படின்னா, ஒரு சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. க்ரீன் சிக்னல் கொடுத்த உடனே இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ உடனே வந்து ரெட் சிக்னல் போடுறாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இன்னொரு சிக்னலுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு 120 seconds டைம் எடுத்துக்கும். அதை வந்து 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு வேணால் குறைவான பீரியடாக தெரியலாம். ஆனால் 120 km/h ஸ்பீடில் வர கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து அதுக்குள்ளே அந்த ட்ராக் அந்த பிளேஸையே கடந்து போயிடும். சப்போஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிக்னல் சேஞ்சஸ்னால தான் அங்கிருந்த சரக்கு ரயில் மேலே மோதி இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து ஹியூமன் எரர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்பவுமே ஒரு பிரச்சனையை என்கொயரி பண்ண போகும்போது அது பக்கத்தில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை வெளிவரும். அதே மாதிரி தான் இப்போவும் ஆட்டோமேட்டிக் லெவல் கிராசிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இருக்கும். அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெட் ஃப்ளாக்காகவே இருந்திருக்கு. அதையெல்லாம் இவங்க சரி பண்ணவே இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ஒரு பெரிய மிஸ்டேக் கூட கம்பைன் ஆகி இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்னலிங் யூனிட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னலிங் யூனிட்டு கூட சேர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ளஸ் ஆப்ரேஷன் யூனிட் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த சிஆர்எஸ் ரிப்போர்ட்டில் வெளிவந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு தங்களோட அலட்சியம் இவ்வளோ பேரோட உயிரை காவு பங்கிச்சு. இந்த உயிருங்கிறது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் அது ஒரு வாரம் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அது வாழ்நாள் வடுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகமான விஷயம். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லேயே இது ஒரு கொடூரமான மோசமான ரயில் விபத்தாக கருதப்படுது. இந்தியாவில் இப்போது ரயில்களோட வளர்ச்சி அதாவது வேக வேகமாக நடந்துகிட்ருக்கு. பொதுமக்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவு பஸ்ஸுக்கு அடுத்தது அதிகமாக நம்பி இருக்கிறது ட்ரெயின் தான். ட்ரெயினில் வந்து அட்வான்ஸ்டு புல்லட் ட்ரெயின், வந்தே பாரத், அது மாதிரியான புது புது ட்ரெயின்கள் வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு கோரமான விபத்து நடக்கிறது மக்களிடையே ஒரு அதிருப்தியும் ஒரு நம்பிக்கை இல்லாதன்மையும் ஏற்படுத்திடும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதற்கான கண்டிப்பாக டீட்டெயில்டான ரிப்போர்ட் வெளியே வரும். சிபிஐ என்கொயரியோட ரிப்போர்ட் வெளியே வரும். அப்போ வந்து இன்னும் யார் இந்த தவறுக்கு காரணம் அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயில்டாக தெரிய வரும். இப்போ வரைக்கும் நடந்ததில் ஒரு ஹியூமன் எரர்னால் இவ்வளோ உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறதையும் நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகிறதையும் நிறைய பேர் உடல்கள் கோரப்படாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். ஸோ இந்த ஹியூமன் எரர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.